ஒரு குடும்பத்தில் மூன்று பிள்ளைகள், ஒருவர் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர், அவர் அது தெரியாமலே வளர்க்கப்பட்டு இன்றைக்கு மூன்று பேருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. வளர்த்தெடுத்தவருடைய கடையில் தான் அவர் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். ஆனால் அவர் தனக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறார், நினைக்கிறார். ஏன்னா மகன்ன்றதுனால பங்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இதனை அவருக்கு தெரியப்படுத்தலாமா, நீங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டவர், இஸ்லாமிய சட்ட ரீதியாக உங்களுக்கு இதில் சொத்து என்ன செய்யாது, வராது அப்படின்னு தெரியப்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. தெரியப்படுத்துவதுதான் உண்மையிலேயே பொருத்தமானது. ஏன்னா சட்ட ரீதியான சிக்கல் வருவதற்கு முன்னால் நீங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் உங்களுக்கு இதில் பங்கு என்ன செய்யாது, வராது என்றதை விளங்கப்படுத்துவது மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே அவர் வளர்த்தெடுக்கப்பட்டவர், தத்தெடுக்கப்பட்டவர் என்பதை அவருக்கு மறைமுகமாக சூசகமாக சொல்லி அவரை வளர்த்திருக்கணும். அவருடைய மன ரீதியான பாதிப்புகள் வராமல் அவர் என்ன செய்திருக்கணும், வளர்த்திருக்கணும். ஆனால் அப்படி சொல்லப்படாததுனால இப்போ இன்றைக்கு சொல்கிறன்ற ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயமாக மாறி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம், கட்டாயம் அதை சொல்லணும். நீங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டவர்ன்றதுனால உங்களுக்கு பங்கு இல்லை, பாசம் எங்களை பாசமெல்லாம் உங்களோட இருக்குது, ஆனால் பங்கு இதில் வராது. தந்தை பங்கு கொடுக்க விரும்பினால் மூணில் ஒரு பகுதியை வசியத்து பண்ணி என்ன செய்யலாம், அவர் பங்கு கொடுக்கலாம். தந்தை பங்கு கொடுக்க விரும்பினால் மூணில் ஒரு பங்குக்கு குறைவாக வசியத்து பண்ணி வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அல்லது தந்தையுடைய பெயரில் இந்த பிள்ளைகள் என்ன செய்யலாம், அவர் தர்மமாக எடுத்ததை, ஏன்னா தந்தையுடைய சொத்தில் என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். தந்தைக்காக ஒரு நிரந்தர அமைப்பில் என்ன செய்யலாம், ஒரு மூன்றில் ஒன்றை இவருக்கு என்ன செய்யலாம், தந்தையுடைய சொத்திலிருந்து இவர்கள் தர்மம் செய்யலாம். இந்த மாதிரி நடந்து கொண்டாலே தவிர மற்றபடி அவருக்கு பங்கு இல்லை என்பதை தெரியப்படுத்துவது தான் இந்த இடத்துல மிகவும் பொருத்தமானது.